ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய ஊட்டியில் கோயம்புத்தூரிலிருந்து சுற்றுலாவுக்கு போன ஒரு தம்பதிகளுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு புதுமண தம்பதிகள் ஊட்டிக்கு சுற்றுலா போகும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவம் 2017 வருடம் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் மற்றும் ஜனனி அப்படிங்கிற இருவருமே ஒரு வருடம் திருமணமாகி தம்பதிகளாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவரு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க, மேனேஜரா. அந்த சூழலில் இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவருக்கு திருமணமாகி ஓராண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் அனிவர்சரி வரும் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மனைவி வந்து ஆசையாக ஒரு கார் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் திருமண நாள் அன்னைக்கு கண்டிப்பாக அந்த பரிசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவரு ஏதாவது ஒரு கார் ஒன்று விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அந்த சமயத்தில் இவர்கிட்ட பட்ஜெட் ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால புது கார் வாங்குறத விட செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்ட்டிங் ஒன்று நாடுறாருங்க, கார் கன்சல்ட்டிங்கு. அந்த கார் கன்சல்ட்டிங்கில் நிறைய கார்களை பார்த்து கடைசியாக மாருதியினுடைய ஸ்விஃப்ட் டிசைர் அப்படிங்கிற அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் செகண்ட் ஹேண்டில் வாங்க முடிவெடுக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த கார் கன்சல்ட்டிங்கில் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன உடனே ரவிக்குமாரனுடைய மனைவி ஜனனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திருமண நாள் அன்னைக்கு எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரவிக்குமார் மற்றும் ஜனனி தேர்ந்தெடுத்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊட்டி போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஊட்டிக்கு போய் சேர்றாங்க. அப்படி ஊட்டிக்கு போன அந்த தம்பதிகள் 2 நாட்கள் அங்கேயே இருந்து இந்த திருமண நிகழ்வை நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது முதல் நாள் ஊட்டிக்கு போய் சேர்ந்து சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணி தோராயமாக ஏதாவது ஹோட்டல் ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த டைமில் கோவில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி எந்த ஹோட்டல் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரவிக்குமாரனுடைய நெருங்கிய நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, ஊட்டியிலிருந்து மசனக்குடி முதுமலை இந்த யானைகள் பயிற்சி மையம் இருக்குது, அங்கே போனீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரிசார்ட்ஸ் நல்ல தனிமையாக கிடைக்கும்டா, அதே மாதிரி ரேட்டும் கம்மியாக கிடைக்கும், இயற்கையை நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரவிக்குமாரும் தன்னுடைய மனைவியான ஜனனிகிட்ட சொல்லிட்டு காரை எடுத்துட்டு மாலை 6 மணி தோராயமாக ஊட்டியிலிருந்து மசனக்குடியை நோக்கி இவங்களுடைய கார் புறப்படுதுங்க. இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு சின்ன ஒரு விஷயம் சிங்க் ஆகுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊட்டியிலிருந்து மசனக்குடி முதுமலை புலிகள் காப்பகம் அந்த வழியாக போகணும் அப்படின்னா கல்லட்டி ரோடு அப்படிங்கிறத நியூஸ் சேனலில் அடிக்கடி இந்த ரோடை வந்து கேள்விப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த கல்லட்டி ரோடு அப்படிங்கிறது ஒரு அபாயகரமான அமானுஷ்ய சாலை அப்படின்னே சொல்லலாங்க. தமிழ்நாட்டில் தொப்பூர் கண்வாயில் எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மரண ஓலம் கேட்குதோ அதே அளவுக்கு இந்த கல்லட்டி சாலையும் ஈடு இணையற்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இந்த கல்லட்டி சாலையை காவு வாங்கும் கல்லட்டி சாலை, மரண சாலை அப்படின்னு கூட உள்ளூர்வாசிகள் சொல்வது வழக்கங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த கல்லட்டி சாலையை தற்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுற்றுலா நபர்களுக்கு அந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி கொடுப்பதே கிடையாதுங்க. அந்த ரூட்டில் போக அலோவ் பண்ண மாட்டாங்க. சுற்றி ஒரு 72 கிலோமீட்டர் சுற்றி போனாதான் முதுமலைக்கு போகக்கூடிய ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோட்டை தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. யாரையும் அலோவ் பண்ணாமல் செக் போஸ்ட் போட்டு பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் 2017 வருடம் இந்த ரவிக்குமார் மற்றும் ஜனனி போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித தடங்களும் இல்லாமல் இந்த கல்லட்டி சாலையில் இவங்களுடைய கார் புறப்பட்டு கிளம்புதுங்க. இந்த ரவிக்குமார் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு கார் நல்லா ஓட்டுவாருங்க, ஆனால் அந்தளவுக்கு ட்ரெயின்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் அந்த மசனக்குடி வழியாக அந்த கல்லட்டி சாலையில் போயிட்டே இருக்கும்போது இவருக்கே கொஞ்சம் ரோட்டை பார்த்து பயம் வந்துருச்சுங்க. ரொம்ப கொண்ட ஊசி வளைவுகள் நிறைய அபாயகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய மனைவி ஸ்லோவாகவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஊட்டியிலிருந்து மசனக்குடி முதுமலை காப்பகத்துக்கு ஒரு 32 கிலோமீட்டருக்குள்ளேயே போய் சேர்ந்துடலாங்க. ஆனால் இவங்க மாலை 6 மணிக்கு கிளம்பியும் கூட 7 மணி தோராயமாக ஆகிற வரைக்கும் ஸ்லோவாக போன காரணத்தினால அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவாக இவங்களுடைய கார் மெல்ல போயிட்டுருக்குங்க.
அந்த நேரத்தில் இந்த ரோடு மரண ஓலத்தை எழுப்பி இவங்களை பயமுறுத்துவது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை வருதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய கார் தனியாக போயிட்டே இருக்கும்போது அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு மாதிரி தாங்க இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு டைம் போயிருக்கேன், ஒரு 2013 காலகட்டத்தில். இப்போது இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவருக்கு தெரியாமல் இந்த சாலையில் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மெல்ல போயிட்டே இருக்கும்போது இவருடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இளம் வயது வாலிபர் வந்து ஒரு பைக்கில் சடார் சடார்னு வந்து காருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ரேஸ் மாதிரி ஓட்டிட்டு போவத டக்கு டக்குன்னு 2-3 தடவை வந்து அந்த வாலிபர் அப்படி செஞ்சிருக்காருங்க. அப்போது அந்த வாலிபரை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் சத்தம் போட்டும் கூட தடுத்து நிறுத்தவே முடியலைங்க. இந்த நேரத்தில் தான் ரவிக்குமார் மற்றும் ஜனனி அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தம்பதிகள் மெதுவாக பயத்தோடு அந்த காரை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது காருக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஸ்டன்ஸ்லேயே அந்த பைக் ஓட்டக்கூடிய வாலிபர் வந்து பக்கத்தில் நின்று காரை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ண விடாமல் ரொம்ப மெதுவாக காரை நிறுத்துகிற மாதிரி உருட்டிகிட்டே போகிறாருங்க. இதை பார்த்து ரொம்ப ஆத்திரமடைந்த இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அந்த பைக்கை எப்படியாவது ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு கிராஸ் ஆகிடுறாருங்க. கிராஸ் ஆகி மறுபடியும் ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும்போது இவரை அறியாமல் இன்னொரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2-3 கிலோமீட்டர் தூரம் போன உடனே மறுபடியும் அதே நபர் அதே பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு முன்னாடி வந்து நின்று முன்னாடி உருட்டிகிட்டே போகிற மாதிரி காரை தடுக்கிற மாதிரியே அந்த நபர் வாலிபர் ஓட்டிகிட்டே போகிறாருங்க. அந்த சாலை முழுவதுமே ரொம்ப டெட்லியஸ்ட்டாக இருட்டாக தாங்க இருக்கும். அந்த காரினுடைய ஹெட்லைட் வெளிச்சத்தில் அந்த நபரை குறுக்காட்டம் கூட முடியலைங்க. அப்போதுதான் இந்த தம்பதிகள் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த சாலையில் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி தான் இவரை கிராஸ் பண்ணி வந்தமே, இந்த நபர் நம்மளை ஓவர்டேக் பண்ண வாய்ப்பே கிடையாது, நம்ம பார்க்கவே இல்லையே, மறுபடியும் 3 கிலோமீட்டர் முன்னாடி சடனாக வந்து ரோட்டினுடைய மத்தியில் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கஷ்டப்பட்டு ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வர்றாருங்க. அதற்கு பின்பு அவங்களுடைய மனைவி பயந்து போய் அந்த நபர் வந்து ஓவர்டேக் பண்ணாமல் நம்மளை வந்து கிராஸ் பண்ணுறாருனா கண்டிப்பாக அது வந்து பைக்கோ நபரோ கிடையாது, ஏதோ ஒரு பயங்கரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வேகமாக வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ரவிக்குமார் என்ன பண்ணுறாருனா அந்த அபாயகரமான ஆபத்தான மரண சாலையில் வந்து வேகமாக தன்னுடைய ஸ்விஃப்ட் டிசைரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் இவர் எரியாமல் 3வது முறையாக மறுபடியும் அந்த பைக்கோடு வந்து அந்த மர்ம நபர் ரோட்டினுடைய மத்தியில் காரை குறுக்காட்டுற மாதிரி சடனாக வந்து ரோட்டினுடைய முன்னாடி நிற்கிறாருங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத ரவிக்குமார் அப்படிங்கிறவர் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு திருப்புறாருங்க. திருப்பினா அடுத்த நொடிய அங்கே என்ன ஆச்சு அப்படின்னே தெரியலிங்க, நேராக போய் ஏதோ ஒரு இதில் அடித்த மாதிரி மட்டும் ஞாபகம். அவ்வளவு தாங்க, அடுத்த நாள் காலையில் தாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சுயநினைவே வந்திருக்கு. காலையில் முழிச்சு பார்க்கும்போது கோவை ஜிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கணவன் மற்றும் மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இந்த நேரத்தில் முடிச்சு பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிருந்த லோக்கல் பர்சன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்துட்டு இருந்தப்பா, வந்து பார்க்கும்போது உங்களுடைய கார் பக்கத்தில் நல்ல வேலை தடுப்பு சுவரை தாண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அபாயகரமான பள்ளமாவங்க, எலும்பு கூட மிஞ்சாதாமா. இந்த கார் வந்து லாக் ஆகி சைடில் ரோட்டினுடைய சைடில் வந்து அந்த கல் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கல்லில் லாக் ஆகி மரத்தில் போய் இடித்த மேனிக்கு அப்படியே நின்றுருக்குங்க. நல்ல வேலை அந்த வேன் டிரைவர் வந்து காப்பாற்றி ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கோவை ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்காங்க. இந்த நிகழ்வையெல்லாம் சொன்ன உடனே தன்னுடைய மனைவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க, காலில் அடிபட்டு ஐசியில் வச்சுருக்காங்க, மறுபடியும் ஜென்ரல் வார்டுக்கு கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த ரவிக்குமாருக்கு அப்போது தாங்க சந்தேகமே ஆரம்பிச்சிருக்கு. அந்த பைக்கில் நடு ரோட்டில் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்த அந்த மர்மமான வாலிபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி நடந்த நிகழ்வுகளை தன்னுடைய உறவினர்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதற்கடுத்து நீங்கள் தப்பிச்சதே பெரிய விஷயம்ப்பா, அந்த கார் பள்ளத்திர காலம் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய இருவருடைய சதை பிண்டம் கூட கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய முதல் முதலாக வாங்கின அந்த ஆசைப்பட்ட கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆன காரணத்தினால இந்த ரெஸ்கியூ வாகனத்தில் கொண்டு வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் விட்டுறாங்க காரை ரெடி பண்ணுவதற்காக. இன்சூரன்ஸ் போட்டு காரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுடைய உற்சார் உறவினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கார் வாங்கி முதல் ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அபாயகரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ அதனால் வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ஜனனி மற்றும் ரவிக்குமாருக்கு அந்த காரை விற்கிறதுக்கு மனசே இல்லைங்க. ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காரை முத முதல்ல வாங்கியிருக்கோம், அதை விற்கக்கூடாது, நம்ம மேலே டிரைவிங் ஸ்கில் தெரியாத காரணத்தினால தான் நம்ம இடித்து கார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை மறுபடியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 3-4 ஹாஸ்பிட்டலில் இந்த கணவன் மற்றும் மனைவி இருந்துட்டு கடைசியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் 10 வேலைக்கே போகாமல் இந்த அடிபட்ட காரணத்தினால ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. 10 கரெக்டாக இந்த ஆக்சிடென்ட் ஆகி 10 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கார் வந்து ஷோரூம் போயிட்டு எல்லா விஷயமும் அதாவது நல்ல இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது கார் மாதிரி வீட்டுக்கு வருதுங்க. அவங்களுடைய கார் வீட்டுக்கு வந்த அடுத்த நொடியே இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவரு ஆர்வமாக அந்த காரை போய் அப்படியே தொட்டு பார்க்குறாரு, அவங்க ஸ்டேரிங் எல்லாம் பிடிச்சி பார்க்குறாரு, ரொம்ப ஈகராக வந்து அந்த காரை பார்த்துட்டு இருக்கிறத அவங்களுடைய மனைவி ஜனனி பார்த்துட்டு புது கார் வாங்கும்போது கூட இவ்வளவு ஆசைப்பட்டு அந்த காரை இவ்வளோ ஃபீல் பண்ணலையே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல கார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தொட்டு அந்த பெயிண்ட் மேலையெல்லாம்
கையை வச்சபடியே தடவிட்டே இருந்திருக்காருங்க. இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி சரியாகி 10 மணிக்கு காலையில் வீட்டுக்கு வருதுங்க. வீட்டுக்கு வந்த அந்த நேரத்துலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே அந்த காருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு காரையெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. அவர் செய்யக்கூடிய இந்த செய்கையெல்லாம் பார்த்துட்டு ஜனனிக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கடைசியாக என்னாச்சு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா காரை விட்டு வெளிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் பின்பு தான் ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அந்த காரை விட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து அவருடைய ரூமில் இருந்திருக்காருங்க. ரூமுக்குள்ளே வந்த பின்பும் ஒரு 10 நிமிடத்துக்குள்ள அடிக்கடி போய் காரை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. இதையெல்லாம் பார்த்த ஜனனிக்கு இவருக்கு என்னாச்சு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த அந்த நொடியிலிருந்தே இவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்களுக்கு சந்தேகம் வந்த அந்த நேரத்திலிருந்து தான் இவங்களுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீசவும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அன்றைய இரவு கணவன் மற்றும் மனைவி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய பெட்ரூமில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு 2 மணி தோராயமாக இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ரவிக்குமாரனுடைய மனைவியான ஜனனிக்கு அவங்களுடைய வீட்டினுடைய முன்சைல் இருக்கக்கூடிய காரை வந்து யாரோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. டக்குன்னு யாரோ இன்னார்த்திக்கு காரை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது அருகாமையில் படுத்திருந்த தன்னுடைய கணவரை காணுங்க. உடனே வெளியே போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளேயே அவருடைய கணவர் வந்து காரை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாருங்க. அதே நேரத்தில் ரவிக்குமார் தன்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் அப்படியே விட்டுட்டு காரை ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடவே காரை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாருங்க. அப்படி போகும்போது ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தூங்கும்போது இந்த சட்டைக்கு உள்பனியன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்பனியன் மட்டும்தாங்க போட்டுருக்காரு. அந்த பனியனோடவே ஆஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாருங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன ஜனனி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ரிலேஷன்ஸ் நிறைய பேர் கோயம்புத்தூர் இருக்காங்க. உடனே அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாத்துக்குமே உற்சாகங்களுக்கெல்லாம் கூட்ட உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த நேரத்தில் ரவிக்குமார் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவும் முடியாதுங்க. அவருடைய மொபைல் ஃபோனை வேறு இங்கே வச்சுக்கிட்டே போயிட்டார். அதற்கடுத்து அவங்களுடைய உற்சார உறவினர்கள் ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் போய் கார் எடுத்துகிட்டு எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. விடிய விடிய தேடியும் கூட எங்கேயும் கிடைக்காத காரணத்தினால அடுத்த நாள் காலையில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலையில் ஒரு 7 மணி தோராயமாக அந்த ரவிக்குமார் அப்படிங்கிற நபரனுடைய செல்ஃபோன் வீட்டில் தானே வச்சுட்டு போனார். அந்த ஃபோனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் வருதுங்க. அந்த காலை அட்டன் பண்ணி ஜனனி பேசும்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதிர்தரப்புலேருந்து பேசக்கூடிய நபர் யார் அப்படின்னா இந்த ரவிக்குமார் போய் ஒரு கன்சல்ட்டிங்கில் கார் வாங்கிட்டு வந்தார்ல அந்த கன்சல்ட்டிங்களுடைய ஓனருங்க. அவர் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை சொல்லி அங்கே போய் இருக்கார் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சல்ட்டிங் ஓனர் சொல்கிறாருங்க. அந்த அட்ரஸ்லாம் தேடிட்டு அவங்களுடைய உற்சார உடனெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய பங்களா வீடுமா இருக்குங்க. அந்த வீட்டினுடைய கேட்டுக்கு முன்னாடி இந்த உள்பனியன் போட்ட மாதிரி ஸ்டேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா படுத்து மெனிக்கிருக்காங்க. இவங்க போகிறதுக்குள்ளேயே கூட்டம் கூடி எந்த வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்தினாரோ அந்த வீட்டினுடைய ஓனர்லாம் நின்று இவன் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஜனனி மற்றும் அவங்களுடைய அண்ணன் தம்பிகள்லாம் போய் பார்க்கும்போது கூட்டம் கூடி அந்த பங்களா வீட்டினுடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்ருக்காருங்க. அப்போது தான் விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் காரை எடுத்துகிட்டு போய் அந்த கேட்டுக்கு முன்னாடியே நிறுத்தி இரவு முழுவதும் ரன்னிங்லேயே கார் இருந்திருக்குங்க, ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவரு மயக்கமாயிட்டாரா அல்லது தூங்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஸ்டேரிங்கில் வண்டி ஓடிட்டே இருக்குங்க, படுத்து மணிக்கு அப்படியே வந்து மயக்கமாய் கிடக்கிறாரு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் சீட் சைடில் கண்ணாடி வந்து அரை லெவலில் திறந்திருந்த காரணத்தினால இவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைங்க. ஒருவேளை 4 கண்ணாடியும் மூடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உறக்கத்தில் வந்து இறந்து போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இறக்கம் கூட வாய்ப்பு இருக்குங்க. கடைசியாக ஒரு வழியாக அந்த காரினுடைய டோரெல்லாம் திறந்து ரவிக்குமாரை வெளியே எடுக்கும்போது தான் தெரியுதுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கலை, மயக்கமாய் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவசர அவசரமாக இந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு மறுபடியும் தூக்கிட்டு போய் பெட்டில் சேர்த்தி குளுக்கோஸ் இறக்குறாங்க. அப்போது மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, மயக்கத்தில் தான் இருக்காரு, குளுக்கோஸ் ஏற்றி ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது தான் அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி இவர் எடுத்து போய் ஸ்டாப் பண்ணி நிறுத்திருந்தார் இல்லையா, அந்த வீட்டு ஓனர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. இந்த கார் என்னுடையது தான், இந்த காரை கன்சல்ட்டிங்கில் கொடுத்து நான் விற்றேன், ஆனால் மறுபடியும் இந்த ஆள் கொண்டு வந்து எதுக்காக நிறுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் தான் செல்ஃபோன் வந்து வச்சுட்டு போயிட்டார் ரவிக்குமார். உடனே அந்த நபர் காலையில் அந்த டோரை திறந்து அதாவது அவங்களுடைய கேட்டை திறந்த உடனே கார் முன்னாடி நின்னதை பார்த்துட்டு இந்த ஆள் வேறு மயக்கம் போட்டு கிடக்கிறானா, உடனே கன்சல்ட்டிங் கூப்பிட்டு ஏயா உனக்கு காரை விற்றன்ல, காரை வாங்கினது இங்கே வந்து கிடக்கிறாங்க என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அந்த கன்சல்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவிக்குமார் கார் வாங்கும்போது நம்பர் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் காலையில் கூப்பிட்டு ஜனனி அப்படிங்கிற இந்த நபர்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் எதற்காக ஏற்கனவே வச்சுருந்த அந்த பழைய ஓனர்கிட்ட அதாவது அந்த காரை வச்சுருந்த ஓனர் வீட்டினுடைய முன்னாடி போய் நிறுத்தினாரு, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்முழிச்சு பார்க்கும்போது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பங்களாவினுடைய ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எதற்காக இவன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு 1 மணி நேரத்தில் அந்த ரவிக்குமார் அப்படிங்கிறது கண்ணை முழிச்ச உடனே எல்லாருமே ரவிக்குமாரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா உள் பணியனோட எதுக்குடா காரை எடுத்துகிட்டு போனேன், அந்த வீட்டுக்கு முன்னாடி எதுக்குடா போய் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரவிக்குமார் சுற்றி முத்தியும் பார்த்துட்டு கடைசி அந்த காரை எடுத்து போய் நிறுத்தினார் இல்லையா அந்த பங்களா ஓனர், அந்த ஓனருடைய முகத்தை பார்த்த உடனே தண்ணி எரியாமல் தரதறையாக கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாருங்க.
இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த காரினுடைய பழைய ஓனர் வந்து வேகமா வந்து என்னப்பா ஆச்சு, எதுக்காக காரை கொண்டு வந்தேன் அப்படினு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய அட்ரஸ் யார் சொன்னது அப்படினு சொல்லி கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்லீங்க. எந்த பதிலும் சொல்லாத காரணத்தினால அந்த நபர் வெறுத்து போய் இவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவினுடைய ஓனர் கிளம்பி போயிட்டாருங்க. இதே நேரத்தில் மருத்துவரும் டிச்சார்ஜ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அப்போதுதான் ஆமா இல்லை அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காருங்க. சரிங்க காரை எடுங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அப்படிங்கிறவங்க மறுபடியும் ரவிக்குமார் கிட்டே அந்த காரை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் நார்மலாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொன்ன காரணத்தினால. அந்த நேரத்தில் ஜனனியினுடைய சித்தப்பா பசங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காரினுடைய பின்ஷீட்டில் ஏறிக்கிட்டு ஜனனி வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்டு ரவிக்குமார் அவங்களுடைய வீட்டை நோக்கி கிளம்ப காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் இந்த ஜனனி அப்படிங்கிறவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சு நம்ம வீட்டுக்கு போகிற வழியை விட்டுட்டு வேற எங்கேயோ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யார் சொல்கிறதையும் கேட்காம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் நேராக மறுபடியும் காலையில் எடுத்து போய் ஒரு இடத்துல நிறுத்தினார் இல்லையா ஒரு பங்களா வீட்டுக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்குள்ளேயே கேட்டு திறந்துருக்குங்க, வீட்டுக்குள்ளேயே எடுத்து போய் வண்டி நிறுத்திட்டாருங்க சத்தம் போட சத்தம் போடவே. இந்த நேரத்தில் அந்த பங்களாவினுடைய ஓனர் இதையெல்லாம் பார்த்துட்டு என்னடா ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும்போது காரை எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணக்கூடிய இடத்துல அந்த பங்களாக்குள்ளே பார்க்கிங் ஏரியாவில் விட்டு நேராக அந்த பங்களாக்குள்ளே எல்லாரும் தடுக்க தடுக்க சரசரன்னு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட இடம் மாதிரி அந்த பங்களாக்குள்ளே நடந்து போகிறாருங்க. நடந்து போய் அந்த பங்களாவினுடைய காலில் யார் சொல்லியும் கேட்காம சோஃபாவில் கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டாருங்க. அப்போது இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அந்த காலில் இருக்கக்கூடிய இவருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய இறந்தவருனுடைய ஃபோட்டோவை பார்த்து அப்படியே கண்ணீர் கதக்க கதக்கதான்னு பார்த்துட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பங்களா ஓனருக்கு ஏதோ புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. என்னப்பா ஆச்சு அந்த ஃபோட்டோவை ஏன் பார்க்குறேன், அது என்னுடைய மகன்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவினுடைய ஓனர் சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன பின்பு தான் அந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி எழுதிருக்காருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பங்களாவினுடைய ஓனருக்கு ஒரு மகன் இருந்திருக்காருங்க. ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நாள் ட்ரிப்பு போகும்போது எங்கே போயிருக்கார் அப்படின்னா இவங்க போன அதே ஊட்டி மசனக்குடி அந்த கல்லட்டி சாலை வழியாக போயிட்டு இருக்கும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த பசங்க வந்து ரேஸ் ஓட்டிட்டு மூணு நாள் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது பைக் வந்து ஸ்லிப் ஆகி பள்ளத்தில் வந்து அந்த பையனை எலும்பு கூட மிஞ்சலியாமங்க மூட்டையில் கட்டி தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி கரெக்டாக இவங்க கார் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின அந்த இடத்துல தான் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிருக்காருங்க. இந்த இறந்து போன பையனை பொறுத்தளவு பைக் ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதே நேரத்தில் இந்த கார் இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சொந்தமாக ஆசையாக வாங்கின காராமங்க. அந்த பையன் இறந்த பின்பு அந்த கன்சல்ட்டிங்கில் கொடுத்து விற்கும்போது தான் இவங்க வந்து அதை வாங்கியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இறந்து போன பையன் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பிரியன், அதே நேரத்தில் இந்த டிசைர் காரும் வந்து ஆசையாக வாங்கியிருந்திருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஊட்டி மசனக்குடி கல்லட்டி சாலையில் டூர் போகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பைக்கில் போனால் தான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மூணு பைக் எடுத்து போயிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நான் சொன்ன இந்த விபத்தாகி இவங்க காரில் போய் அடித்து அந்த பையன் வந்து தென்பட்டான் இல்லையா ரோட்டினுடைய மத்தியில் அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்து போயிருக்காங்க. இவங்க ஆசைப்பட்டு முதன் முதலாக அந்த காரை வாங்கி அந்த பையன் விபத்தாய் இறந்த அதே இடத்துல அந்த கார் போகும்போது தான் அந்த ஆத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உயிரோடு இருக்கும்போது ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் மேலே தீராத மோகத்தோடையே இருக்கும். அதன் அடிப்படையில் இவங்க போகும்போது கரெக்டாக அந்த ஆத்மாவும் அந்த இடத்துல இறந்து போன காரணத்தினால தன்னுடைய வண்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிக்க தான் அந்த நடுவில் பைக்கோடு வந்து இவங்களை பயமுறுத்தி ஆக்சிடென்ட் ஆகி பார்த்துருக்குங்க. இப்படி அந்த பையன் இறந்த பின்பு அவங்களுடைய அந்த பங்களா ஓனர் என்ன நினச்சிருக்காருன்னா இந்த கார் மற்றும் பைக்கெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா பையனுடைய ஞாபகமாகவே வருது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து தான் அந்த கன்சல்ட்டிங்கில் விற்க கொடுத்துருக்காருங்க. அதை தான் இவங்களும் வாங்கியிருக்காங்க. அவரும் ஏதோ தப்பான இனத்திலெல்லாம் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா இறந்து போனது பைக் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போனார். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸுக்காக கொடுத்துருக்காரு. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமாரனுடைய உடம்புல வந்து சொன்ன பின்பு தான் அந்த பங்களாவினுடைய ஓனர் என்ன பண்ணிட்டாருனா உடனே அந்த காரை இவங்க கொடுத்த ரேட்டை விட ஒரு 20,000 ரூபாய் எச்சா கொடுத்து என்னுடைய பையனுடைய ஞாபகமாக எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவிலேயே ஒரு ஓரத்தில் நிறுத்தி வச்சுட்டாராமங்க. இவங்களும் பயந்து போய் காரை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது அந்த பங்களாவினுடைய ஓனரும் தன்னுடைய மகனுடைய ஞாபகமாக எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால வித்து அதாவது கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவம் 2017 நடந்ததுங்க. ஆனால் தற்போது நான் சொல்லக்கூடிய இந்த அபாயகரமான இந்த கல்லட்டி சாலை அப்படிங்கிறது செக் போஸ்ட் போட்டு உள்ளூர்வாசிகளுக்கு மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அதாவது அந்த ரோடு வழியாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போகக்கூடிய நபர்களுடைய வண்டிகளுக்கு மட்டும்தான் போலீஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. 2018 பின்னாடி அந்த கல்லட்டி மரண சாலை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்து இப்போது வரைக்கும் அந்த சாலையில் நம்மளால் போக முடியாதுங்க. நம்ம முதுமலை நோக்கி போகணும் அப்படின்னா 72 கிலோமீட்டர் சுற்றி தாங்க போகணும். ஆனால் இந்த கல்லட்டி சாலை வழியாக போனால் 32 கிலோமீட்டர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கல்லட்டி சாலையில் 2018 ஒரு அபாயகரமான விபத்து ஒன்று நடந்துச்சுங்க. சென்னையிலேருந்து வந்த ஒரு 5 வாலிபர்கள் வந்து சுற்றுலாவுக்காக வந்து அங்கே அந்த 5 பேரில் 4 பேர் வந்து கார் கவிழ்ந்து 35வது கொண்டையூசு வளைவில் கார் கவிழ்ந்து 4 நாட்கள் கழிச்சு தாங்க கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்லையும்
நியூஸ் சேனல்ஸ்லையும் இருக்குது. கல்லட்டி சாலை ஆக்சிடெண்ட் அப்படி நடிச்சிங்கனாவே அதை ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். 2017 நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய கோவை தம்பதிகளுக்கு அந்த கல்லட்டி சாலையில் நடந்த இந்த அமானுஷ சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.